தியோதிரேப்பு நான் சபைக்கு எழுதினேன். ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் சொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். எல்லா விசுவாசிகளும் ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வதில்லை. ஒரு சில விசுவாசிகள் ஊழியக்காரர்களுடைய தேவைகளை கண்டுகொள்வதே இல்லை. ஒரு சில விசுவாசிகள் உதவி செய்யாவிட்டாலும் ஊழியக்காரருக்கு உபத்திரவம் பண்ணுவார்கள். ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிறவர்களையும் தடை பண்ணி போடுவார்கள். இப்படிப்பட்ட துன்மார்க்க குணமுள்ள ஒருவனை பற்றி அப்போஸ்தலர் யோவான் என்று எழுதுகிறார். இவனுடைய பெயர் தியோதிரேப்பு. தியோதிரேப்பு இவனிடத்தில் கிறிஸ்துவின் ஆவி இல்லை. இவனிடத்தில் மனத்தாழ்மை இல்லை. சபையில் உள்ள விசுவாசிகள் மத்தியில் இவன் முதன்மையாய் இருக்க விரும்புகிறான். இவனுடைய இருதயத்தில் பெருமை இருக்கிறது. தியோதிரேப்பு அப்போஸ்தலரையும் மற்ற ஊழியக்காரரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தியோதிரேப்பு அப்போஸ்தல அதிகாரத்தையும் அவருடைய நிருபத்தையும் அவருடைய சிநேகிதரையும் மதிக்கவில்லை. அவர்களை அவமரியாதை செய்து தூஷிக்கிறான். அப்போஸ்தலருக்கும் மற்ற ஊழியக்காரர்களுக்கும் விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்புகிறான். இருதயத்தில் துர்க்குணம் இருக்கும்போது அவர்களுடைய வார்த்தைகளும் பொல்லாதவைகளாய் இருக்கும். ஆதி திருச்சபையில் யூத மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் இருக்கிறார்கள். புறஜாதி மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் இருக்கிறார்கள். தியோதிரேப்பு என்பது புறஜாதியாரின் பெயர். ஆகையினால் இவர் புறஜாதி மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக இருக்க வேண்டும். ஆதி திருச்சபையில் இவ்விரண்டு விதமான விசுவாசிகளும் தங்களுக்குள் பிரிந்திருக்கிறார்கள். புறஜாதியாரில் இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளுக்கு தியோதிரேப்பு முதன்மையாய் இருக்க விரும்புகிறான். தனக்கு பிடித்தமான ஊழியக்காரரை மாத்திரம் அங்கீகரிக்கிறான். மற்ற ஊழியக்காரர்களை அங்கீகரியாமல் அவர்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்புகிறான். ஊழியக்காரரை தியோதிரேப்பு ஏற்றுக்கொள்ளாதது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்கிறான். அப்படிப்பட்ட விசுவாசிகளையும் ஊழியக்காரரையும் சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். சபையில் வரவேற்கப்பட வேண்டிய ஊழியக்காரர்கள் சபைக்கு புறம்பே தள்ளப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் யோவான் அந்த சபைக்கு வந்து தியோதிரேப்புவினுடைய பொல்லாத கிரியைகளை நினைத்துக் கொள்வதாக எழுதுகிறார். தியோதிரேப்புவை பற்றி சரியான விளக்கம் எதுவும் இல்லை. இவன் ஒரு பெருமைக்காரன், பொல்லாத வார்த்தைகளை அலப்புகிறவன், அப்போஸ்தலருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படியாமல் கலகம் பண்ணுகிறவன். யோவானுக்கு அப்போஸ்தல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை பயன்படுத்தி கொரிந்தியரை கடிந்து கொள்கிறார். யோவான் இந்த வசனத்திலும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சில வசனங்களிலும் தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறார்.